swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன்னா என்ன டெஃபனேஷனுங்க பார்த்தோம் நான் அந்த டெஃபனேஷனை இங்கே ரீகால் பண்ணியிருக்கேன் எக்ஸு ஒய் ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அதனால் இங்கே அந்த மெட்ரிக் வந்து டி சர்ஃபிக்ஸ் எக்ஸ் டி சர்ஃபிக்ஸ் ஒய்ங்கிற நோட்டேஷனை கொடுத்துருக்கேன் எது எதோடைய மெட்ரிக் அதுன்னு தெரிகிறதுக்காக ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் பி இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ இதுதான் வந்து இந்த செட்டிங்கில் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப் ஃப்ரம் ஏ டு ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது இந்த லிமிட் பாயிண்டில் அட் திஸ் லிமிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெர் இஸ் அ ஒய் நாட் தெர் இஸ் அ ஒய் நாட் இன் ஒய் டச்சு தட் பர் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தெர் இஸ் அ டெல்டா உங்கள்கிட்ட எப்சுலன் கொடுத்தா உங்களால் டெல்டான்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் என்னென்னா இருந்து டெல்டா டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் பாருங்கள் ஏழில் உள்ள எல்லா பாயிண்ட்டையும் பாருங்கள் அந்த கரஸ்பாண்டிங் இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸு வந்து ஒய்நாட்டிலருந்து எப்சுலன் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கும் ஓகே ஒய்நாட்டிலேருந்து எப்சுலன் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கும் மறுபடி ரிப்பீட் பண்ணுறேன் கொடுத்துருக்க எப்சுலனுக்கு நம்மளால் டெல்டான்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ வந்து இந்த பீலிருந்து டெல்டா க்ளோசர் டெல்டா க்ளோசரில் உள்ள எல்லா பாயிண்ட்டையும் பாருங்கள் ஏழில் உள்ள எல்லா பாயிண்ட்டையும் பாருங்கள் அதோடைய இமேஜ் எஃப்ஆஃப் எக்ஸ் தான் அதோட இமேஜ் எக்ஸ் இங்கே இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அதோடைய இமேஜ் அது வந்து இருந்து எப்சுலன் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கும் ஓகே இதுதான் வந்து லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஸோ இந்த டெஃபனிஷன் பார்த்துட்டு நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம் என்ன ரிசல்ட்னா ஓகே இந்த கேஸ்ல வந்து இன் திஸ் கேஸ் ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா இன் திஸ் கேஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் வந்து ஒய்நாட் இந்த மாதிரி இந்த லிமிட்டை வந்து டினோட் பண்ணோம் ஓகே இந்த மாதிரி இந்த லிமிட்டை டினோட் பண்ணோம் இதை இந்த டெஃபனிஷன் பார்த்துட்டு நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம் என்ன ரிசல்ட்டுன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் வந்து ஒய்நாட்டுன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய் நாட் அதாவது நான் இங்கே உள்ள எல்லா இதையும் அச அசியூம் பண்ணிக்கிறேன் எக்ஸு ஒய்யும் மெட்ரிக் ஸ்பேஸு ஏங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ் பிங்கிறது எக்ஸோடைய லிமிட் பாயிண்ட் ஏட லிமிட் பாயிண்ட் இப்படி இருந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எஃப் ஹேஸ் அ லிமிட் அட் பி அந்த டெஃபனிஷனை நான் அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ட்ரூ இது ட்ரூ இது இது எதுக்கு ஈக்குவலன்ட் இது எதுக்கு ஈக்குவலண்ட்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சீக்வென்ஷியல் ஆர்குமெண்ட் என்னென்னா ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ்

எஃப் ஆஃப் எக்ஸன் இந்த சீக்வன்ஸை பாருங்கள் இதோடைய லிமிட் வந்து ஒய்நாட்டாக இருக்கும் இதோடைய லிமிட் ஒய்நாட்டாக இருக்கும் அதாவது இங்கே இந்த இந்த டெஃபனிஷனை வந்து epsilon டெல்டா டெஃபனிஷன் சொல்லுவோம் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா எஃப்சுலன் டெல்டா definition வந்து சீக்வன்ஷியல் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணும் ஏன்னா நிறைய இடத்துல sequential ஆர்கியூமெண்ட் வந்து ஈஸி டு ஹேண்டில் ஈஸி டு ஹேண்டில் அதனால் வந்து நம்ம வந்து சீக்வன்ஷியல் ஈக்குவலண்ட் டெஃபனிஷன் வந்து இங்கே லிமிட்டுக்கு பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இது ஜென்ரல் டெஃபனிஷன் ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிறது வந்து நான் இந்த செட்டுன்னு எடுத்துக்கிறேன் மைனஸ் இன்ஃபினிட்டி ரூட் டூ யூனியன் ரூட் டூ கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதாவது ஆர் மைனஸ் ரூட் டூ இதுதான் என்னுடைய ஏ இன் ஆர் இதுதான் என்னுடைய எஃப் வந்து இந்த செட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஏல வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே ரூட் டூவில் வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது ஏன்னா ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வருது அதனால் ரூட் டூவில் டிஃபைன் பண்ண முடியாது ஆனால் நமக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் வச்சு எக்ஸு நாட் ஈக்குவல் டு ரூட் டூங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நமக்கு வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ரூட் டூனா இங்கே வந்து நம்ம நியூமரேட்டர் எப்படி எழுதலாம் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க இது வந்து என்ன ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ரூட் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ரூட் டூ அப்போது இந்த x not equal to ரூட் டூங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் வந்து non-zero number ஸோ அதனால் இதை இதை கேன்சல் பண்ணலாம் இந்த ரெண்டு நான் ஜீரோ நம்பரை கேன்சல் பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம வந்து non zero நம்பர்ஸை வந்து கேன்சல் பண்ணலாம் கேன்சலேஷன்லாம் வந்து ரியல் நம்பர்ஸில் ட்ரூ ஏன்னா இது வந்து ஃபீல்டு ஸோ அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன வருது ஆக்சுவல் f of x வந்து x ப்ளஸ் root டூ எப்போன்னா if x not equal to root டூ இஃப் எக்ஸ் நாட் டு டூ எனிவே நம்ம டொமைனில் ரூட் டூ இல்லை டொமைனில் ரூட் டூ இல்லை ரூட் டூ வந்து ஏ உடைய லிமிட் பாயிண்ட் கிளியர்லி ஸோ நோட் தட் நோட் தேட் பி ஈக்குவல் டு ரூட் டூ இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஒரு செட் இருக்குது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் அது அந்த செட்டுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஆர் ஓகே ஏ டூ ஆர் இங்கே வந்து எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து ரியல் லைனில் உள்ள ரியல் லைன் தான் ஓகே அப்போ நம்ம வந்து இங்கே எஃப்சண்ட் டெல்டா டெஃபனிஷனையும் சொல்லலாம் சீக்வன்ஷியல் ஆர்குமெண்ட்டையும் வச்சு நம்ம வந்து இதோடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் ஆனால் சீக்வன்ஷியல் ஆர்குமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி ஸோ அதனால் நான் அந்த ஆர்கியுமெண்ட் எடுத்துக்கிறேன் ஸோ எக்ஸ்என்

ப்ளஸ் ரூட் டூ ஓகே எக்ஸ் என் ப்ளஸ் ரூட் டூ ஸோ இங்கே வந்து கிளியர்லி வந்து எக்ஸ்என் இஸ் அ சீக்வன்ஸ் இன் ஏங்கிறதுனால எக்ஸ்என் இஸ் நாட் ஈக்குவல் டு ரூட் டூ ஏன்னா நம்ம டொமைனில் ரூட் டூ இல்லை நம்ம டொமைனில் ரூட் டூ இல்லை எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ரூட் டூங்கிறதுனால அண்ட் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு ஏ ஹென்ஸ் எக்ஸ்என் நாட் ஈக்குவல் டு ரூட் டூ அதனால் எஃப்ஆ வெக்ஸன் இஸ் எ வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எஃப்ஆக்ஸன் இஸ் எ வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஸோ எஃ வெக்சன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ இப்போ ரூட் டூ வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டூ ரூட் டூ எக்ஸ்என் இஸ் அ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கன்வர்ஜிங் டு ரூட் டூ ஸோ அதனால் இது கன்வர்ஜிங் டூ ரூட் டூ ப்ளஸ் ரூட் டூ விச் இஸ் டூ ரூட் டூ விச் இஸ் டூ ரூட் டூ ஸோ நம்ம வந்து இங்கே ஜென்ரல் சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம் எக்ஸ்என் இஸ் எனி சீக்வன்ஸ் இன் ஏ கன்வர்ஜிங் டூ ரூட் டூ அப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு டூ ரூட் டூ ஹென்ஸ் ஹென்ஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ரூட் டூ எக்ஸ்டெண்டிங் டு ரூட் டூ எஃப்ஆஃப் எக்ஸ் இது வந்து டூ ரூட் டூ ஓகே எஃப்ஆப் எக்ஸ் இது வந்து டூ ரூட் டூ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து ரூட் டூவில் வந்து இது வந்து டிஃபைனே ஆகலை ரூட் டூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் ஜீரோ டினாமினேட்டரும் ஜீரோ இது வந்து ஒரு இன்டெடர்மினேட் ஃபார்மில் வருது ஆனால் எக்ஸு not equal to root டூங்கிறதுனால இதை இந்த நியூமரேட்டரை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அதனால் வந்து ஏ மைனஸ் பி அந்த ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் equal to ஏ ப்ளஸ் b into ஏ மைனஸ் பி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ் மைனஸ் ரூட் டூவை கேன்சல் பண்ணோம் கேன்சல் பண்ணதுனால, நமக்கு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸு வந்து லிமிட்டு எஃப்ஆப் எக்ஸோடைய லிமிட் x எக்ஸு ஈக்குவல் டு டூ கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அந்த லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ரூட் டூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இட் இஸ் டூ ரூட் டூ ஓகே ஸோ இந்த லிமிட்டுடைய ஒரு ஒரு அப்சர்வேஷன் அல்லது ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த லிமிட் பாயிண்டில் டிஃபைன் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை இது கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அல்லது அதாவது இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த பாயிண்ட்டில் வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம் டிஃபைன் எக்ஸ்டென்ட் பண்ணி டிஃபைன் பண்ணலாம் ஓகே அது வந்து இந்த உதாரணத்துலேருந்து புரியுது எப்படின்னா இங்கே வந்து ரூட் டூவில் இது ஃபங்க்ஷன் டிஃபைனாக ஆகலை ரூட் டூவில் நமக்கு ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வருது ஆனால் லிமிட்டை பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டூ பார்க்கும்போது நமக்கு வந்து டூ ரூட் டூ கிடைச்சிருக்கு டூ ரூட் டூ கிடைச்சதுனால நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் எப்படின்னா நம் எக்ஸ்டெண்ட் எஃப் டூ ஆர் டூ டூ அனதர் ஃபங்க்ஷன் எக்ஸ் எக்ஸ்டெண்ட் எஃப் ஃப்ரம் அல்லது இப்படி டிஃபைன் பண்ணலாம் டிஃபைன் எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு ஓகே ஒரிஜினலாக எஃப் ஆஃப் ரூட் டூ நாட் டிஃபைன்ட் ஒரிஜினலாக எஃப் ஆஃப் இஸ் நாட் டிஃபைன்ட் நாட் டிஃபைன்ட் ஓகேங்களா ஒரிஜினலாக எஃப் ஆஃப் ரூட் டூ இஸ் நாட் டிஃபைன் ஆனால் இப்போ வந்து இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நான் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அதர்வைஸு கூட நம்ம டி டிஃபைன் பண்ண முடியும் ஆஃப் ரூட் டூ வந்து ஏதோ ஒரு நம்பர் டிஃபைன் பண்ணுங்கள் இந்த கேஸ்லேயே கூட இந்த கேஸ்லேயே கூட ஆஃப் ரூட் டூ வந்து ஜீரோன்னு டிஃபைன் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ரூல் தான் வேணும் ஓகே டொமைனில் உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து கோ ஒரு எலமெண்ட்டை மேப் பண்ணணும் இந்த மேப்பிங் வந்து ஓகே தான் ஆனால் இந்த லிமிட்டை வச்சு டிஃபைன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அது என்ன அட்வான்டேஜுங்கிறது நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அட்வான்டேஜ் என்னன்னு தெரியும் ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸாம்பிளில் லிமிட்டை வந்து சீக்வன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுதுங்கிறது அல்லது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுங்கிறத நம்மளால் எப்படி அப்சர்வ் பண்ண முடியுதுங்கிறதுக்கு இது இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஓகே எஃப்சண்ட் டெல்டா வந்து கொஞ்சம் வேகானது ஆனால் சீக்வன்ஷியல் ஆர்கியூமெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போது லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷனே கோடமைன் கோடமைன் வந்து ரியல் நம்பர்ஸ்னால் நம்மளால் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும் ஏன்னா வந்து ரியல் லைன் கோடமைன் வந்து ரியல் நம் ரியல் லைன்னால் எஃப் எஃப்எஃப்எக்ஸு வந்து ஒரு ஃபங்க்ஷனு ஜிஎஃப்எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க சேம் டொமைனில் கோடமைன் வந்து ரியல் நம்பர்னால் நம்மளால் எஃப்ஆஃப்எக்ஸ் ப்ளஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஆட் பண்ண முடியும் அதே நேரத்தில் எஃப்அஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும் அதே மாதிரி எஃப்ஆஃப்எக்ஸ் டிவைடட் பை ஜிஎஃப் எக்ஸ் வென்எவர் ஜிஎஃப்எக்ஸ் நாட் இ கோல்டு ஜீரோ இதுவும் நம்மால் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த அட்வான்டேஜ் இருக்குது கோடமைன்லாம் வந்து ரியல் லைன்னா ரியல் நம்பர் சிஸ்டம்னால் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னாலும் கோடமைன் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னாலும் இதே மூணு ப்ராப்பர்ட்டி அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது வந்து நம்ம டிவிஷன் வந்து எப்போ டினாமினேட்டர் நான் ஜீரோ அப்போல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி கேசஸ்லலாம் வந்து இந்த லிமிட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது ஸோ அதை வந்து நான் ஒரு ரிசல்ட்டாக நான் இங்கே ஸ்டேட் பண்ணுறேன் ஸோ தியராம் லெட் ये सबसेट ऑफ एक्स कमा पी बिलोंग्स टू एक्स बी ए लिमिट पॉइंट ऑफ बी ए लिमिट पॉइंट ऑफ ए के ए नॉन एम्प्टी नो चुकों में ए नॉन एम्प्टी पी बिलोंग्स टू एक्स बी ए लिमिट पॉइंट ऑफ ए लेट एफ जी தே ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு ஆர் நான் இங்கே வந்து ரியல் நம்பர்ஸில் உள்ளதை மட்டும் பேசுகிறேன் எஃப்ஜி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸு ஃப்ரம் ஏ டு ஆர் பி சச்சு தட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சே சம் ரியல் நம்பர் ஆல்ஃபா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி ஜி ஆஃப் எக்ஸி ஈக்குவல் டு சம் ரியல் நம்பர் பீட்டா வேறு ஆல்ஃபா பீட்டாவா ரியல் நம்பர்ஸ் ஓகே வேர் ஆல்ஃபா பீட்டா ஆர் ரியல் நம்பர்ஸ் ஸோ இது வந்து கொடுத்துருக்க ஹைபாத்திசிஸ் ஓகே நம்மக்கிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அதோடைய டொமைன் வந்து சேம் தான் ஏ அந்த டொமைனுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்து அந்த லிமிட் பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அது வந்து ஆல்ஃபாங்கிற ரியல் நம்பர் பீட்டாங்கிற ரியல் நம்பர் இப்போ எஃப் பிளஸ் ஜியோட லிமிட் என்ன ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் எஃப் பிளஸ் ஜி டிஃபைன் பண்ண முடியும் ஸோ டிஃபைன்

எஃப் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இதோடைய டெஃபனிஷன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜிஆப் எக்ஸ் கமா எஃப் மல்டிப்ளிகேஷன் ஜிஎட்டி இதோடைய definition என்ன எஃப் X, X, X. X, multiplication மல்டிப்ளிகேஷன் of X, என்ன? கோடமையின் வந்து ரியல் நம்பருங்கிறதுனால அதில் அடிஷன் valid மல்டிப்ளிகேஷனும் வேலுடு ஃபார் எக்ஸ் கமா ஃபார் எக்ஸ் எக்ஸ் இன் ஏ ஓகே இது வந்து addition multiplication, இஸ் வெனவர் ரியல் நம்பர் சிஸ்டம் அல்லது கோடைமைனில் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் வேலிட்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த நியூ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வெல் டிஃபைன் இது வந்து ஒன்று டிஃபைன் எஃபைஜி ஃப்ரம் பி விச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ டூ ஆர் பை பை எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ்

அது என்னன்னு நமக்கு தெரியாது அது வந்து ரியல் நம்பர் கிடையாது ஓகே ரியல் நம்பர் டிவைடட் பை ஜீரோ அது வந்து ஒரு ரியல் நம்பர் கிடையாது ஸோ அதனால் வந்து இப்போ ஜி வந்து எப்போல்லாம் நான் ஜீரோவாக இருக்கோ அந்த பாயிண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பீனு வச்சுக்கிறேன் அதை பீனு வச்சுக்கிட்டு நான் எஃப் டிவைடட் பி ஜி எஃப் டிவைடட் பை ஜி இந்த நொட்டேஷனுக்கு வந்து ஒரு மீனிங் கொடுக்குறேன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிங்கிற செட்டுலேருந்து ரியல் நம்பருக்கு போகிற ஒரு சங் ஃபங்க்ஷன் அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் எஃப் ப்ளஸ் ஜி அட் எக்ஸ்

தென் நம்பர்ன் லிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் பிளஸ் ஜி அட் எக்ஸ் இது எப்படி சொல்லலாம் இது இந்த லிமிட் என்னென்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி ஜிஆப் எக்ஸ் ஏன்னா இந்த ரெண்டு லிமிட்டும் தெரியும் இந்த ரெண்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியும் அதனால் இந்த சம்முடைய லிமிட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் பிளஸ் ஜி என்னென்னா இண்டிவிஜுவல் லிமிட்ஸ் ஓகே இண்டிவிஜுவல் லிமிட்ஸ் ரெண்டாவது லிமிட் லிமிட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் மல்டிப்ளிகேஷன் ஜி அட் எக்ஸ் இது என்ன இந்த ப்ராடக்டோடைய லிமிட் என்ன இதுவும் வந்து இண்டிவிஜுவல் லிமிட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் லிமிட் எக்ஸ்டெண்டிங் ஓகே அதாவது இது வந்து ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன் பீட்டா இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஏன்னா இது ஆல்ஃபா இது பீட்டா அது கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஓகே இப்போ ஃபைனலாக எஃப் பிளஸ் ஜி சாரி எஃப் டிவைட் பை ஜி தேர்ட் ஒன் ஓகே நான் இங்கே வந்து ஒன்னு வச்சுருக்கேன் ஓகே ஒன் இது செகண்ட் ஒன் லிமிட் இஃப் இஃப் பி இ நாட் ஈகோல் டு ஜீரோ இஃப் பீடா நாட் ஈக்வல் டு ஜீரோ அதாவது நான் இங்கே வந்து பி வந்து பி ஓடைய லிமிட் பாயிண்ட்னா வந்து நான் இந்த லிமிட்டை டிஃபைன் பண்ணலான்னு சொல்லலாம் அதுக்கு ஈக்குவலன் கண்டிஷன் என்னன்னா இந்த லிமிட் பீட்டாங்கிற லிமிட் நான் ஜீரோன்னா இஃப் பீட்டா நாட் ஈக்வல் டு ஜீரோ தென் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் பை ஜி அட் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி ஜிஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஆல்ஃபா பை பீட்டா இதோட வேல்யூ என்ன ஆல்ஃபா பை பீட்டா ஓகே ஸோ இங்கே வந்து இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது வந்து ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன் பீட்டா ஏன்னா நமக்கு இண்டிவிஜுவல் லிமிட்ஸ் என்னன்னு தெரியும் இப்போ இந்த கண்டிஷன் பீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னாலே நம்மால் வந்து இந்த லிமிட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் எஃப் பை ஜிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதுவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்சர்வேஷன் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜீனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது பிங்கிற லிமிட் பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இப்போ பீட்டா நாட் ஈக்குவல் டு ஸீரோன்னா நம்மளால் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல முடியும் என்னென்னா இஃப் beta not equal to 0 imply there exist delta greater than 0 such that if x belongs to a and d x p is one less than delta by then g of x is not equal to 0 ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்சர்வேஷன் என்னென்னா லிமிட் நாட் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா நம்மால் அந்த லிமிட் பாயிண்ட்டை சுற்றி ஒரு சின்ன நெபர்ஹுட் வரைஞ்சோன்னா அந்த நெபர்வுட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து ஜிஆஃப்எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் ஜிஆஃப்எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எதனால் அப்படி ட்ரூனால் நீங்கள் வந்து எப்சுலனை வந்து மாடுலஸ் ஆஃப் ஜிஆஃப்எக்ஸ் டிவைடட் பை டூன்னு எடுத்துக்கோங்க சாரி மாடுலஸ் ஆஃப் ஜிஆஃப்எக்ஸ் இல்லை இது வந்து எப்சுலன் வந்து மாடுலஸ் ஆஃப் பீட்டா பை டூன்னு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து எப்சுலன் டெல்டா டெஃபனேஷன் யூஸ் பண்ணுங்க எப்சுலன் டெல்டா டெஃபனேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ சச் தேட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் டி ஆஃப் எக்ஸ் பி இது வந்து லெஸ் தேன் டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோன்னா இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பீட்டா இஸ் லெஸ் தேன் எப்சுலன் ஏன்னா இங்கே வந்து ஒய் ஒய்யில் உள்ள மெட்ரிக் வந்து யூஷுவல் மெட்ரிக் ஒய்ங்கிறது ரியல் லைன் வித் யூஷுவல் மெட்ரிக் அப்போ இங்கே எப்சுலன் வந்து மாட்லஸ் பீட்டா பை டூவை யூஸ் பண்ணுங்கள் இங்கே இது இந்த இடத்துல எஃப்சுலன் வந்து மாட்லஸ் பீட்டா பை டூன்னு யூஸ் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும்னா மைனஸ் எப்சுலன் விச் இஸ் மைனஸ் பீட்டா பை டூ லெஸ் தேன் ஜி ஜிஆஃப்எக்ஸ் மைனஸ் பீட்டா லெஸ் தேன் பீட்டா பை டூ என்ன ரீசன் எப்சுலன் வந்து மாடலஸ் பீட்டா பை டூ இப்போ வந்து இங்கே ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ நான் இன்பிட்வீனில் ஒரு ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா திஸ் இம்ப்ளைஸ் இங்கே ட்ரையாங்கிள் இன் யூஸ் பண்ணிங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஜிஆஃபெக்ஸ் மைனஸ் மாட் பீட்டா திஸ் இஸ் லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஜிஆஃபெக்ஸ் மைனஸ் பீட்டா விச் இஸ் லெஸ் தேன் மாட் பீட்டா பை டூ ஏன்னா எஃப்சுலன் வந்து மாட் பீட்டா பை டூ இப்போ இதுக்கும் இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்கள் இந்த டேம் லெஸ் தேன் மாட் பீட்டா பை டூ அது வந்து ஈக்குவலன் டு செய்யிங் மைனஸ் மாட் பீட்டா பை டூ லெஸ் தேன் மாட் மார்ட் ஜிஆஃப்எக்ஸ் மைனஸ் மார்ட் பீட்டா இஸ் லெஸ் தேன் மாட் பீட்டா பை டூ இப்போ பீட்டா மாட் பீட்டாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா திஸ் இஸ் ஈக்குவலன் டு செய்யிங் மாட் பீட்டா மைனஸ் மார்ட் பீட்டா பை டூ ஸோ லெஸ் தேன் மார்ட் ஜிஆஃபெக்ஸ் லெஸ் தேன் மார்ட் பீட்டா பை த்ரீ டைம்ஸ் மார்ட் பீட்டா பை டூ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ஜீரோ நம்பர் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ இது கிரேட்டர் தேன் ஜீரோங்கிறதுனால ஜிஆஃபெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ மார்ட் ஜிஆஃப்எக்ஸ் greater than ஜீரோ அப்போது நம்மளால் இப்போ அந்த இந்த லிமிட் வந்து நான் ஜீரோன்னா நம்மளால் வந்து ஒரு டெல்டா அது டெஃபனேஷனில் கொடுத்துருக்க டெல்டாவை வச்சு டெல்டா தேர் இஸ் அ டெல்டா டிபெண்ட்ஸ் ஆன் எப்சுலன் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கம்ஆ பி கிரேட்டர் தேன் ஜீரோ லெஸ் தேன் டெல்டானா மாடுலஸ் ஜி ஆஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போது அந்த பியை சுற்றி ஒரு எப்சுலன் நெய்பர்ஹுட் டெல்டா நெய்பருட் வரையும் இது இது வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க இது ஏன்னு எடுத்துக்கோங்க பி வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் பி வந்து இதில் இல்லை ஸோ இங்கே போட்டிருக்க இந்த எக்ஸில் தான் வந்து பி இருக்கு இப்போ இதை சுற்றி ஒரு டெல்டா நெய்பர்வுட் வரைகிறோம் டெல்டா நெய்பர்ஹுட் வரைஞ்சோன்னா இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து ஃபங்க்ஷனுடைய வேல்யூ ஜிஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ நான் ஜீரோ ஏன்னா வந்து லிமிட்டு அட் பி வந்து நான் ஜீரோ ஸோ இதுவே ஒரு இம்பார்ட்டனான ஒரு அப்சர்வேஷன் ஓகே இதுவே ஒரு இம்பார்ட்டண்டான அப்சர்வேஷன் ஸோ இந்த இம்பார்ட்டண்டான அப்சர்வேஷனை வச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா டினாமினேட்டர் ஃபங்க்ஷனுடைய லிமிட் நான் ஜீரோன்னா எஃபைஜிக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கலாம் எஃபைஜியோட லிமிட் என்னன்னா லிமிட் எஃப்ஆஃப் எக்ஸ் அட் பி டிவைடட் பை லிமிட் ஜிஆப் எக்ஸ் அட் பி தட் இஸ் ஆல்ஃபா பை பீட்டா ஓகே ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சீக்வன்சஸை யூஸ் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து அப்சல்யூட்லி ஈஸி ஓகே நீங்கள் எஃப்சலன் டெல்டா ப்ரூஃப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டர் ஆனால் இங்கே வந்து சீக்வன்ஷியல் ஆர்கூமெண்ட் யூஸ் பண்ணா ரொம்ப ட்ரிவியலாக நம்மளால் வந்து இந்த ப்ரூஃபை வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் ஓகே ஸோ எப்படி அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கிறேன் எக்ஸ்என் இஸ் அ சீக்வன்ஸ் இன் ஏ சி தட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு பி ஓகே இங்கே வந்து பிங்கிறது வந்து ஏடைய லிமிட் பாயிண்ட்டு பி வந்து ஏழை இல்லைன்னே நம்ம எடுத்துக்கலாம் பி வந்து ஏழை இல்லைன்னு எடுத்துக்கலாம் அல்லது இங்கே வந்து அடிஷனலாக என்ன அசியூவ் பண்ணணும்னா சச்சி தேட் எக்ஸ்என் நாட் ஈக்வல் டு பி அண்ட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு பி ஓகே எக்ஸ்என் நாட் ஈக்வல் டு பி ஃபார் ஃபார் ஆல் ஆல் என் என் இப்படி அசியூவ் பண்ணிக்கணும் ஏன்னா எக்ஸ் கான்ஸ்டன் சீக்வன்ஸ் கூட இருக்கலாம் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸுக்கு வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் இதை வெரிஃபை பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து பி மைனஸ் பி அந்த மாதிரி வந்துடும் ஆஃப் பி மைனஸ் ஆஃப் பி ஸோ அது வந்து ஜீரோ ஸோ அதுக்கு வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி சீக்வன்சஸுக்கு வெரிஃபை பண்ணால் போதும் இப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது சின்ஸ் ஸோ இதை வந்து லெட் பிஎ சீக்வன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் சின்ஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் x equal ஈக்குவல் டு ஆல்ஃபா limit லிமிட் to டு பி of x ஈக்குவல் டு பீட்டா இது எக்ஸிஸ்ட் இன் ஆர்ங்கிறதுனால அதாவது ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே real numbers அப்படி இருக்கிறதுனால we have என்ன இந்த சீக்வன்சஸ்க்கு என்ன வரும்னா எஃப்ஆஃப் எக்ஸ்என் இந்த sequence இந்த sequence எஃப் ஆஃப் எக்ஸ்என்னை வந்து ஒய்என்னு வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ்என் வந்து ஒய்என் எஃப் ஆஃப் எக்ஸ்என் ஸோ இங்கே நான் இன்பிட்வீனில் வந்து லெட் ஒய்என் ஈக்வல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்என் ஜெட் என் ஈக்வல் டு ஜி ஆஃப் எக்ஸ்என் வச்சுக்கிறேன் ஓகே ஜெட் என் ஈக்குவல் டு ஜி எக்ஸ்என் ஸோ இப்போ இந்த ரெண்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால வி ஹேவ் ஒய்என் கன்வர்ஜஸ்

சீக்வன்ஷியல் ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ உங்கள் கிட்டே ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது ரெண்டுமே கன்வெர்ஜ் ஆகுது ரெண்டுமே கன்வெர்ஜ் ஆகுது இப்போ வந்து சீக்வன்ஸ் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்சஸ் ரீகால் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட ரெண்டு சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அதோடைய டேர்ம்ஸ் எல்லாம் டேர்ம் பை டேர்ம் ஆட் பண்ணுங்கள் அதாவது ஒய்என் ஒரு சீக்வன்ஸ் ஜெட்டன்னு ஒரு சீக்வன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூ சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள் ஒய் ஒன் ப்ளஸ் ஜெட் ஒன் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஒய் ஒன் ப்ளஸ் ஜெட் ஒன் செகண்ட் டேம் வந்து ஒய் டூ ப்ளஸ் ஜெட் டூ என்்து டேம் வந்து ஒய்என் என் பிளஸ் ஜெட் அப்போ அதுதான் வந்து புது சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் எங்கே கன்வெர்ஜ் ஆகுது அது வந்து சம் ஆஃப் த லிமிட்ஸ்க்கு கன்வெர்ஜ் ஆகுது ஸோ இப்படி இருந்ததுன்னா தென் பை த அல்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வெர்ஜன் சீக்வன்சஸ் அல்ஜி பிரைக் ப்ராபர்டீஸ் ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்ஸ்

இந்த டேர்ம்ஸில் இந்த சீக்வன்ஸில் வந்து ஆல் பட் அதாவது ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தவிர மற்ற எல்லா டேர்மும் நான் ஜீரோவாக இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியும் எகைன் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் தான் ஓகே ஸோ நீங்கள் கன்வர்ஜன் சீக்வன்சஸில் இந்த இந்த பர்டிகுலர் ரிசல்ட் போய் பார்க்கணும் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்சஸ் அதில் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா தேர் எக்ஸிஸ்ட் என் நாட் இன் என்

பை டெஃபனிஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் அட் எக்ஸ் டிவைடட் பை ஜி அட் எக்ஸ்என் இப்போ இது என்னன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்என் பை ஜட் என் ஒய்என் பை ஜட் என் ஓகே இப்போ இது வந்து எப்போன்னா ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என்ஆட் ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என்ஆட் அந்த மாதிரியான நேச்சுரல் நம்பர்ஸுக்கு தான் இது பார்த்துருக்கோம் ஒய்என் பை ஜட் என் ஸோ இது இது எல்லாமே ரியல் நம்பர் ஸோ இது எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னா இது வந்து கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பை பீட்டா தட் இஸ் ஆல்ஃபாங்கிறது என்ன லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் பை பீட்டாங்கிறது என்ன லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி ஜி ஓகே இது இந்த ரிசல்ட் எதுலேருந்து டெரைவ் ஆகுது லிமிட் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா லிமிட் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா இம்ப்ளைஸ் ஒன் பை ஜெட் என் கன்வர்ஜஸ் டு ஒன் பை பீடா ஓகே உங்கள் இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ரியல் லைனில் அதோடைய லிமிட் நான் ஜீரோன்னா அதில் உள்ள முதல்ல உள்ள கொஞ்சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தவிர மற்ற எல்லாமே நான் ஜீரோ அப்போ அந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு ஒன் பை ஜெட் எண் பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் ஒன் பை ஜட் எண் n greater than or டு என் n0 அந்த இருந்து பார்த்துருக்கேன் ஓகே இது வந்து ஒன்னில் இந்த சீக்வன்ஸ் வந்து ஒன்ல ஸ்டார்ட் ஆகலை ஜெட் ஒன் பை ஜெட் ஒன்ல ஸ்டார்ட் ஆகலை ஒன் பை ஜெட் சஃபிக்ஸ் என் ஆட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு உதாரணத்துக்கு இந்த என்ஆட் வந்து ஒன் க்ரோன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த அந்த நம்பர்லேருந்து இந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ லிமிட் நான் ஜீரோன்னா ஒன் பை ஜெட் என் கன்வர்ஜஸ் டு ஒன் பை பீட்டா அப்போது ஒய்என் மல்டிப்ளிகேஷன் ஒன் பை ஜெட் என் ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா ஒன் பை ஜெட் என் கன்வர்ஜஸ் டு ஒன் பை பீட்டா அதனால் இந்த ப்ராடக்ட் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா பை பீட்டா ஸோ இது வந்து இந்த ப்ரூஃப் வந்து சீக்வன்ஷியல் ஆர்கியூமெண்ட்டில் அவ்வளோ ஒரு ஈஸியாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் ஜஸ்ட்டு நமக்கு வந்து அல்ஜீப்ரிக் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்சஸ் வந்து நமக்கு தெரியணும் ஓகே ஸோ இது இங்கே இந்த லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து தம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு மல்டி ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு டிவிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு இதை வந்து நம்ம இப்போ இங்க ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லிமிட்டை வச்சு நம்ம ஒரு கண்டினியூஸ் கான்செப்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டினியூஸ் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டிஎக்ஸ் நார்மலாக இந்த மாதிரி எழுத மாட்டாங்க எக்ஸ்கமாக நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட் அதனால இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன் நீங்கள் டொமைன் ஒரு செட்டு செட் மட்டும் சொன்னா போதும் நான் அது ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன் continuous அட் பி belongs to எக்ஸ் இஃப் இப்போ இதை வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் எப்போ கண்டினியூஸ் சொல்லுவேன்னா இட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் எக்ஸ் ஈக்குவல் of டு இதுதான் வந்து ஒரு விதமாக டிஃபைன் பண்ணுறது இதே இதை ஈக்குவலண்ட்லி equivalently if for every epsilon greater than 0 for every epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that for x in x with d of xp less than delta we have we have distance between எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் பி இஸ் லெஸ் தன் இது வந்து epsilon டெல்டாவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இதோடைய ஆக்சுவல் அர்த்தம் என்னென்னா இதோடைய ஆக்சுவல் அர்த்தம் என்னென்னா தட் இஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் p அதாவது நீங்கள் பியில் அட் பியில் எஃப் லிமிட்டை பார்க்குறீங்க அது வந்து எதுவாக இருக்கு எது அந்த வேல்யூ லிமிட் வந்து என்னவாக இருக்கணும் எஃப் ஆஃப் பியாக இருக்கணும் ஓகே அதாவது எஃப் ஹேஸ் அ லிமிட் அட் பி அண்ட் த லிமிட் வேல்யூ இஸ் எஃப் ஆஃப் பி அண்ட் த லிமிட் வேல்யூ இஸ் எஃப் ஆஃப் பி ஓகே ஸோ இது இந்த டெஃபனிஷனை வந்து நம்ம அந்த லிமிட் கான்செப்டை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே பிங்கிறது வந்து எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து லிமிட் பாயிண்ட்டில் தான் வந்து லிமிட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கே வந்து பிங்கிறது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டு லிமிட் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம் லிமிட் பாயிண்ட் இல்லாமலும் இருக்கலாம் அதாவது ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் ஓகே ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா இந்த டெஃபினிஷன் வந்து மீனிங்லெஸ் எதனால் மீனிங்லெஸ்னால் கிவன் எப்சிலன்ட் நான் இந்த டெல்டாவை எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது வந்து அந்த ஐசோலேட்டட் பாயிண்ட்டோடைய இதுலேருந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த இதை வந்து நம்ம எதுக்கு வெரிஃபை பண்ணணுன்னா லிமிட் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வெரிஃபை பண்ணால் போதும் லிமிட் பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணணும் அதே நேரத்தில் லிமிட் என்னவாக இருக்கணுன்னா ஆஃப் பியாக வரணும் லிமிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடாது ஓகே லிமிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடாது லிமிட் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ அட் பின்னு வரணும் அப்போ கண்டினியூட்டி எப்போ டிஃபைன் பண்ணுவோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்ட்டில் டிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கணும் ஆஃப் பீனா எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படி இருந்ததுன்னா நம்ம பீல வந்து கண்டினியூட்டியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே பி ல வந்து கண்டினியூட்டியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு பாயிண்டில் கண்டினியூவஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் எக்ஸுன்னா நம்ம வந்து இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்னு சொல்லுவோம் இஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் எவ்ரி பாயிண்ட் இன் எக்ஸ்

அந்த லிமிட் வேல்யூ வந்து ஆஃப் பி அந்த லிமிட் வேல்யூ வந்து எஃப்ஆஃப் பி ஆனால் இங்கே ஒரு ஒரே ஒரு கமெண்ட்டு நான் வந்து சொல்லணும் அது வந்து இந்த லிமிட்டில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலை அது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து யூனிக்காக இருக்கும் அது வந்து யூனிக்காக இருக்கும் ஸோ நான் அதை வந்து ஒரு ரிமார்க்காக இங்கே வந்து கொடுத்துக்கிறேன் ரிமார்க் இஃப் எஃப் ஆஸ் எ லிமிட் at yeah, f from a to y has a limit at at a limit point p of a then if f from a to y has a limit at a limit point P of A, then the limit is unique. Then the limit is unique. Uh, that is, that is limit extending to P f of x equal to y1 and limit extending to P f of x. ஈக்குவல் டு ஒய் டூ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதோடைய அர்த்தம் வந்து என்னென்னா திஸ் இம்ப்ளை ஒய் ஒன் மஸ் பி ஈக்குவல் டு ஒய் டூ ஒய் ஒன் மஸ் பி ஈக்குவல் டு ஒய் டூ ஏன்னா இது வந்து ஏற்கனவே நம்ம மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து என்னென்னா ரெண்டு டிஸ்டிங்க் பாயிண்ட் இருந்ததுன்னா அதை வந்து ரெண்டு டிஸ்டிங்க் பாலை வச்சு டிஸ்ஜாயின்ட் பாலை வச்சு செப்பரேட் பண்ண முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த லிமிட் பாயிண்ட் வந்து யூனிக்காக இருக்கும் ஓகே

ஸோ உதாரணத்துக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு சில உதாரணம் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ் பவர் எக்ஸ் க்யூப்னு வச்சுக்கலாம் அல்லது எக்ஸ் பவர் டூ என் மைனஸ் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் என் இஸ் சம் நேச்சுரல் நம்பர் என் இஸ் சம் நேச்சுரல் நம்பர் இப்போ இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்னா எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ் டூ ரியல் நம்பர்ஸ் ஏன்னா நம்ம ரியல் நம்பர்ஸில் தான் பேசணும் ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் கிவன் பை திஸ் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இஸ் தென் இஸ் கண்டினியூவஸ் ஆன் ஆர்ன்னு சொல்ல போகிறேன் இஸ் கண்டினியூவஸ் சிடிஎஸ் வந்து நான் கண்டினியூவஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் சிடிஎஸ் கண்டினியூவஸ் ஆன் ஆர் ஸோ இது வந்து ஆரில் கண்டினியூவஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா எவ்ரி பாயிண்ட் பாயிண்டின் ஆரில் வந்து இது கண்டினியூஸ்னு சொல்லணும் ஓகே எவ்ரி பாயிண்ட் பாயிண்டின் ஆரில் வந்து இது கண்டினியூவஸ் இங்கே என் வந்து பி ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பின் ஆர் நம்ம வந்து எஃப்எஸ் கண்டினியூவஸ் அட் பின்னு சொல்லணும் டூ ப்ரூவ் டூ ப்ரூவ் எஃப்எஸ் கண்டினியூவஸ் அட் பி எஃப்எஸ் கண்டினியஸ் அட் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் பீனா நீங்கள் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டூ லெட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் லெட் எக்ஸ்என் பிஎஸ் சீக்வன்ஸ் இன் ஆர் வித் எக்ஸ்என் நாட் ஈக்குவல் டு பி அண்ட் லிமிட் எக்ஸ்என் ஈக்குவல் டு லிமிட் என்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்என் ஈக்குவல் டு பி ஓகே எக்ஸ்என் ஈக்குவல் டு பி நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து ரேஷனல்ஸ் ஆர் டென்ஸ் இன் ஆர்

வைஸ் டு த பவர் டூ எம் மைனஸ் ஒன் அதாவது எக்ஸ்என்ன வந்து டூ எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்என் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் என் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் என் எக்ஸட்ரா மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்அஃபிக்ஸ் என் இதே மாதிரி எத்தனை டேர்ம் இருக்குங்க இங்கே இங்கே வந்து டூ எம் மைனஸ் ஒன் டூ எம் மைனஸ் ஒன் டேர்ம்ஸ் இருக்குது எக்ஸ்என் அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இப்போது உங்களுக்கு என்ன தெரியுன்னா எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு பி அப்போ ப்ராடக்ட் ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ஸ்னு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட் அதாவது எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு அல்ஃபா ஒய்என் கன்வர்ஜஸ் டு பீட்டானா எக்ஸ்என் மல்டிப்ளிகேஷன் ஒய்என் அந்த நியூ சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு அல்ஃபா இன்ட்டு பீட்டா ஸோ இங்கே வந்து அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் அப்போ ஒவ்வொரு சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகுது நம்ம வந்து நம்மக்கிட்ட டூ எம் மைனஸ் ஒன் சீக்வன்ஸ் இருக்குது ஒவ்வொரு சீக்வன்ஸும் கன்வெர்ஜ் ஆகுது அப்போது இந்த ப்ராடக்ட் சீக்வன்ஸ் எங்கே கன்வெர்ஜ் ஆகும் திஸ் கன்வர்ஜஸ் டூ இந்த ஆரோ வந்து கன்வெர்ஜஸ் உள்ள ஆரோ என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி பி மல்டிப்ளிகேஷன் பி மல்டிப்ளிகேஷன் எக்ஸட்ரா பி எவ்வளோ டைம்ஸ்னா டூ எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் டூ எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் அதாவது திஸ் இஸ் ஈக்குவல் டு பி டு பவர் 2m minus 1 ஆனால் இது என்ன p to the power f of p பிங்கிறது என்ன f எஃப் பிங்கிறது எஃப் ஆஃப் பிங்கிறது பி ரைஸ் rise த பவர் டூ எம் மைனஸ் 1 அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா f of xn converges to f of p whenever xn is a sequence in r with xn not equal to p and f of எக்ஸ் அண்ட் xn கன்வர்ஜஸ் to பி ஓகே okay?

கண்டினியூவஸ் அட் பி பிலாங்ஸ் r ஆர் இப்போ இங்கே பிங்கிறது வந்து ஏதோ ஒரு real number அது வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் நெகட்டிவ் ரியல் நம்பராக கூட இருக்கலாம் ஓகே எந்த கேஸில் எடுத்துகிட்டாலும் எஃப்ஆஃப் பி எஃப்ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப்ஆஃப் பி ஓகே எஃப்ஆப் எக்ஸ் to கன்வர்ஜஸ் டு எஃப்ஆஃப் பி தட் மீன்ஸ் லிமிட் எக்ஸ்டென்டிங் டு பி எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப் பி இப்போ இதை இங்கே ஏன் டூ பவர் மைனஸ் 1 டூ பவர் m மைனஸ் ஒன் எடுத்தேன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா பவர் என் இந்த ஃபங்க்ஷன் அதாவது ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி டிஃபைன்டு பை ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் ஜேன்னா இது வந்து ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் இந்த இன்ட்ரவல்லேருந்து இந்த இன்ட்ரவல் அது வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஜி இஸ் பைஜெக்டிவ் அப்படி பார்த்தோம் okay g is bijective இப்போது இந்த j வந்து ஒரு odd number நா நாம் என்ன சொல்லால்லானா if j is odd j வந்து ஒரு odd number நா g is actually a function from r to r where g of x equal to x power j g of x equal to x power j is a bijective function is a bijective function same argument தான் என்ன வந்து எக்ஸு பாசிட்டிவ்னா ஜீரோக்கமாக இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோக்கமாக இன்ஃபினிட்டி போகுது எக்ஸு நெகட்டிவ்னா என்ன ஆகுதுன்னா இங்கே எக்ஸ் பவர் ஜே அதாவது இங்கே மைனஸ் ஒன் இங்கே வந்து மைனஸ் எக்ஸுன்னு போடுறீங்க அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் ஜே இது வந்து என்னென்னா மைனஸ் ஒன் பவர் ஜே எக்ஸ் பவர் ஜே ஓகே இங்கே மைனஸ் ஒன் பவர் ஜே ஜே வந்து ஆட் நம்பர் ஜே வந்து ஆட் ஜே ஈக்குவல் டு டூ எம் மைனஸ் ஒன் அப்போ இது என்ன வர போகுதுன்னா மைனஸ் எக்ஸ் பவர் ஜே அப்போ எக்ஸு நெகட்டிவ்னால் ஜிஆப்எக்ஸும் நெகட்டிவ் ஜிஎஃப் எக்ஸும் நெகட்டிவ் ஸோ அதுல இருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆறுல இருந்து ஆறுக்கு போகிற ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்போனா ஜே வந்து ஒரு ஆட் நம்பர் ஸோ அதனால இது வந்து எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஓகே இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இங்கே எம் வந்து ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க லெட் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் டூ எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர் எம்இஸ் நேச்சுரல் நம்பர் சம் நேச்சுரல் நம்பர்னா தென் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி ஆர் டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி ஆனால் இது வந்து நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இட்ஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆனால் ஜீரோ கமா இன்ஃபினிட்டியில் ரெஸ்ட்ரிக் பண்ணோன்னா இது ஒரு ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷன் அதே நேரத்தில் இட் இஸ் கன்டினியூவஸ் ஆன் ஆர் ஓகே அண்ட் ஜி இஸ் கண்டினியூவஸ் ஆன் ஆர் இதோடைய ஆர்குமெண்ட் வந்து சேம் தான் ஓகே இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணுமோ அதே இது ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மோனோமியல்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸ்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட்ஸ் பார்த்தோம் இல்லையா அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா எவ்ரி பாலினாமியல் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஓகே எவ்ரி பாலினாமில் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஸோ தியரம் f comma g from X to R be continuous functions on X, continuous function on X, then f plus g, f multiplication g are continuous and are continuous on X. Okay, if a equal to set of all x in x such that g of x not equal to 0 then f by g from a to r is continuous on g ok now the sum of two continuous function is continuous

ஏன்னா வந்து நம்ம லிமிட் தான் வந்து என்னென்னு சொல்ல போகிறோம் எசன்ஷியலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் ப்ளஸ் ஜி அட் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் பி பிளஸ் பி இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் டூ ப்ரூ டூ ப்ரூ நம்பர் ஒன் நம்பர் டூ லிமிட் Extending to p f multiplication g at x is the f of p multiplication g of p third one limit extending to p f plus g at x this is equal to f of p by g of p upon if g of p not equal to 0. ஜிஆப் பி ஆர்டிகல் டு ஜீரோ இதை தான் ப்ரூவ் பண்ணணும் ஆனால் இது வந்து லிமிட் நம்ம வந்து சம் ஆஃப் லிமிட்டு ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்டு டிவிஷன் ஆஃப் லிமிட்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அந்த ரிசல்ட்லேருந்து இது டெரைவ் ஆயிரும் ஓகே ஓகே ஸோ அதனால் நான் இதோட ப்ரூஃப் கொடுக்கல ஆனால் இதோடய ப்ரூஃப் வந்து சீக்வன்ஷியல் ஆர்குமெண்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா எவ்ரி பாலினாமியல் ஃப்ரம் ஆர் டு ஆர் இஸ் கண்டினியூவஸ் So remark if p from r to r is defined by is defined by p of x equal to a naught a 1 x a 2 x square plus etcetera plus a n x power n where ஏ நாட் ஏ ஒன் எக்ரா ஏ என் ஆர் ரியல் நம்பர் to 0 then தென் is பி இஸ் கண்டினியூவஸ் ஆன் ஆர் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் continuous கண்டினியூவஸ்ன்னு பார்த்தோம் ஆனால் இது வந்து நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு p ஆஃப் x வந்து கண்டினியூஸ்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்போது செட் ஆஃப் ஆல் பாலினாமில் இஸ் அ எந்த ஒரு பாலினாமில் எடுத்தாலும் அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஆர் ஓகே ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம் இப்போ வந்து காம்போசிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸ்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது இஃப் எஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ஜி ஃப்ரம் ஒய் டு ஜெட் ஆர்

காம்போசிஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியும் இஸ் கண்டினியூவஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் வேர் ஸோ ஹியர் வாட் இஸ் வாட் இஸ் ஜி காம்போசிஷன் எஃப் அட் எக்ஸ் திஸ் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இது தான் இங்கே டெஃபனிஷன் இதுதான் இங்கே டெஃபனிஷன் ஓகே ஸோ நான் இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் இதோடைய ப்ரூஃபை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை பற்றியான டிஸ்கஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து தொடரலாம் நன்றி